அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நெஞ்சில் நிறைந்த நேசங்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலமாக இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். அப்போ சில காஃபிர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீங்கள் சமீபத்தில் மூத்தானவங்களை உயிர்ப்பிச்சிடுறீங்க, ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களை உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா? அப்படியாவது எங்களுக்கு உயிர்ப்பிச்சு காட்டுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்படியா தான் எனக்கு ஒரு கபரு காட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கபரு காமிச்சு, இது வந்து நூ அலைஹிஸ்ஸலாத்து மகன் சாம் அவர்களுடைய கபரு, இது இந்த கபரில் உள்ளவரை நீங்கள் உயிர்ப்பிச்சு காட்டுக்க பார்க்கலாம் அப்படின்னவுடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ரெண்டு ரக்கா தொழுகிறாங்க. தொழுது அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அப்போ அந்த கபர்லேருந்து நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம் உயிரோடு எதிர்த்து வர்றாங்க. அவங்களுடைய தலைமுடியும் தாடி முடியும் நரைச்சி போயிருந்துச்சு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த சில பேர் கேட்டாங்க, உங்கள் காலத்தில் நரங்கிறதே கிடையாது, எப்படி உங்கள் தலைமுடியும் இந்த தாடி நரைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடி நரமுடிங்கிறது கிடையாது, அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு தான் நரை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த கேள்வியை அவங்க அந்த மக்கள் கேட்டாங்க. அப்போ நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம் சொன்னார், நான் கபரில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய சப்தம் வந்துச்சு, நான் திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தேன், இது கியாமத்தினாலோ அப்படின்னு பயந்து போயிட்டேன், அந்த பயத்தினால என்னுடைய தலைமுடியும் தாடி முடியும் நரைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் மூத்தா போய் எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மூத்தாயி 4000 வருஷங்கள் ஆச்சு. சரி, உங்களுடைய மூத்துடைய சக்கராத்து கடைசி நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க. அப்போ அதுக்கு சாவு சொன்னார், சக்கராத்துடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான நிலை, எந்த ஒரு மனிதனும் அதை பிரியப்படவே மாட்டா, அதை விருப்பம் அந்த அளவுக்கு மிக கடுமையானதாக இருக்கும், அதை எல்லா மனிதர்களும் அனுபவிச்சே தான் வருவாங்க, அனுபவிச்சே தான் தீருவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்த ஷஹீதுகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு சக்கராத்துடைய வேதனை அப்படிங்கிறது இருக்காது, அது அவங்களுக்கு சுகமாக இருக்கும். எந்த அளவுக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க நினைப்பாங்களாம் உலகத்தில் திரும்ப நம்ம உயிரோடு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு திரும்ப நம்ம மௌத்தாவுடு நம்ம ஷஹீதாவுடு அப்படின்னு சொல்லி பிரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமிபுல் நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்தியை ஒரு இறந்தவரே உயிரோடு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதோடைய கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால தான் இறந்தவர்கள் இந்த சக்கராத்துடைய அந்த மௌத்துடைய சக்கராத்து இருக்கு இல்லையா, அந்த மௌத்துடைய சக்கராத்தை ஒவ்வொரு மனுஷனும் நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு 3 பிரச்சனைகள் ஏற்படுகிறாங்க. அதாவது அவன் தௌபா செய்யவே மாட்டான், மௌத்துடைய சக்கராத்தை நினச்சி பார்க்காதவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்கவே மாட்டான். 2வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடவே மாட்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவன் முற்றிலும் புறக்கணிப்பான். 3வது, வணக்க வழிபாடுகளில் சோம்பேறித்தனமாக இருப்பான், எந்த வணக்கமும் செய்ய மாட்டான். ஆக சக்கராத்துடைய மௌத்தை நினச்சி பார்க்காதவனுக்கு இந்த 3 நஷ்டமும் ஏற்படும். எனவே அல்லாஹ் தஆலா சக்கராத்துடைய மௌத்தை நினைத்து இந்த 3 அமல் செய், அதாவது தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும், வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிந்த வானவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.